ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக எப்படி தக்காளி சட்னி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெண்டு வெங்காயமும் நாலு வெள்ளைப்பூடையும் மிக்சியில் தனியாக அரைச்சி வச்சுக்கிடணும் பச்சையாக. அதுக்கப்புறம் தக்காளி ஒரு மூணு தக்காளியை கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி வச்சுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு அந்த வெங்காயத்தை, அந்த அரைச்சி வச்ச வெங்காயத்தை ஊற்றி நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் தூக்கி கொட்டி நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கினீங்க அப்படின்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ரெட் கலரில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டே என்ன பண்ணணும் அப்படின்னா, உப்பு போட்டுடக்கூடாது. ஏன்னா உப்பு போட்டிங்க அப்படின்னா இந்த பப்புள்ஸாக வந்து வெளியிலலாம் ரொம்ப தெரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கடைசியாக உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயமும் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்ச நேரம் கழித்து கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இறக்க போகிறதுனால ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அந்த எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வரும், சுற்றி நல்லா எண்ணெயெல்லாம் வந்துடும். அந்த நேரத்தில் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.